ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அன்பு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் கிளியராக அண்ட் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே ஸ்டாக்ல நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். தென் நான் எங்கே என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறது மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட்டு 50யும் நெகட்டிவாக இருக்குது, சரிங்களா? பட் மேஜராக நெகட்டிவில் இல்லை, சரிங்களா? வெறும் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், சரிங்களா, 0.19, 0.27 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்படியான ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ட்ரேடை பொறுத்த மட்டும் ஸ்கேல்பிங் பண்ணணும். இப்போது இங்கே ரெண்டு விதத்தில் நம்ம பண்ணலாம். நெஃப்டி 50 இருக்குது, நெக்ஸ்ட்டு 50 இருக்குது. இது ரெண்டு நீங்கள் எது வேணாலும் தேர்ந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ மேஜராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீழே இருக்க 5 ஸ்டாக்கை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போது ஜென்ரலாக நான் ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1%க்கு பிலோவாக இருந்துச்சு, மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 5 எடுத்துக்கலாம். இது எதுவுமே 1%க்கு மேலே இல்லை, சரிங்களா? 1%க்கு மேலே இருந்தால் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதே என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிடுறேன். இந்த 5 ஸ்டாக்கையுமே நான் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய டிமேட்டில் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்படி நான் ஆட் பண்ண உடனே எல்லாத்துக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, டே கேண்டலோட சார்ட் நான் ஃபார்மேஷனில் எடுத்துக்கணும். இப்போ டைட்டன் இருக்கு, நான் டைட்டன் எடுக்கிறேன். டைட்டன் எனக்கு ப்ரீவியஸ் டே என்னவாக இருக்குது அப்படின்னா ரெட்டாக இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது, வெல் அண்ட் குட், சரிங்களா? அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடியது இண்டஸ்இன்ட் பேங்க். இண்டஸ்இன்ட் பேங்கை எடுக்கிறேன், எனக்கு ப்ரீவியஸ் டே, இப்போ மார்க்கெட் நடந்துட்டுருக்கு, பட் இதுதான் ப்ரீவியஸ் டே, இது எனக்கு ரெட்டாக இல்லை, நேற்று எனக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இண்டஸனை நான் எனக்கு தேவையில்லை, நான் கட் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திரன் மஹேந்திரா, இதுவுமே எனக்கு ப்ரீவியஸ் கேண்டில் ரெட்டாக இல்லை. ஸோ இந்த ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இங்கே ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது, பட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த மஹேந்திரன் மஹேந்திரா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி, டாக்டர் ரெட்டி நமக்கு ப்ரீவியஸ் டே என்னவாக இருக்குது அப்படின்னா ரெட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டும் நமக்கு ரெட்டாக இருக்குது. இந்த 3 ஸ்டாக்குமே நமக்கு போதுமானது. என்னதுலாம் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட், டாக்டர் ரெட்டி, சரிங்களா? அப்புறம் கடைசியாக டைட்டன். இண்டஸனும் மஹேந்திரன் மஹேந்திராவும் நமக்கு வந்து தேவையில்லை, சரிங்களா? இப்போது இப்படி ஒரு பிரேக் அவுட் நினச்சி வச்சு மார்க்கெட் நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பிரேக் அவுட் நினச்சி ஒன்று, டே பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிரும். சில தருணத்தில் இப்படி கேப் டவுனாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை, இது எல்லாத்தையுமே 1 கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். டாக்டர் ரெட்டி, டைட்டன் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுங்கள், ஏஷியன் பெயிண்ட் 1 கன்வெர்ட் பண்ணிவிட்டு, இதனுடைய பிரேக் அவுட்டில் அந்த 1 கேண்டிலோட பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கும்போது ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக இங்கே உங்களுக்கு கிடைக்கும். பட் மார்க்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இப்படி பிரேக் ஆகும்போது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய செக்டார்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் லைட்டாக செக் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து டைட்டன், டாக்டர் ரெட்டி, ஃபார்மாலாம் எப்படி இருக்குது, நெஃப்டி ஃபார்மா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுவும் நெகட்டிவில் நிறையா இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிங்க அப்படின்னா 3 to 5 நீங்கள் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அதே போல் மார்க்கெட் இன்னும் பிரேக் ஈவன் பாயிண்ட் இல்லாமல் நல்லா நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இன்னும் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.